அருமை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மூலிகை தொடர் வரிசையில் நாம் இப்பொழுது காட்சிப்படுத்தக்கூடிய இந்த மூலிகை முசுமுசுக்கை. முசுமுசுக்கை மூலிகை குறித்த ஓர் அறிமுகம். இது தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே இதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக வேலிகளில், மரங்களில், செடி கொடிகளில் பற்றி படரக்கூடியது. இது நீக்கமர எல்லா பகுதிகளிலுமே இது நிறைஞ்சிருக்குது. இது குறிப்பிட்ட பகுதியில் தான் இருக்கும், குறிப்பிட்ட பகுதிகளில் இல்லைங்கக்கூடிய அந்த எந்த விதமான அந்த வேறுபாடும் கிடையாது. எல்லா பகுதிகளிலுமே இதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இது சுனையுடைய இலைகளையும் செந்நிற பழங்களையும் உடையது. பற்று கம்பிகள் உள்ள ஏறுகொடி இதில் எல்லாம் இருக்கும் பாருங்கள். இதை பிடிச்சிக்கிட்டு தான் அப்படி கிளைகளை அதனுடைய முக்களை அதெல்லாம் பற்றி படந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். இதனுடைய இலைகள் வேர்கள் எல்லாமே முழு மருத்துவ பயனுடையது. இனி முசுமுசுக்கையினுடைய மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். முசுமுசுக்கை இலை என்பது கோழை அகற்றும் தன்மையுடையது. வேர் பசி மிகுத்தல், நஞ்சு நீக்குதல், சளி அகற்றுதல் ஆகிய மாபெரும் மருத்துவ குணங்களை உடையது. மூன்று விடு இலையை தோசை மாவுடன் அரைத்து தோசை செய்து சாப்பிட அல்லது வசக்கி துவையலாய் பயன்படுத்தி வர காய்ச்சல், காய்ச்சலுடன் கூடிய சளி, இறைப்பிருமல், இரத்தகாசம், சுவையின்மை, நீர்க்கோவை, மூக்கிலிருந்து நீர் வடிதல், மூக்கில் ஏற்படக்கூடிய புண், வாசனையின்மை இவை அனைத்தும் தீரும். இலைச்சூரணம் 120 கிராம், தூதுவேளை சூரணம் 80 கிராம், இவை இரண்டையும் கலந்து அதில் 1/2 கிராம் எடையும் கருவேலம்பிசின் 200 மில்லிகிராம் எடையையும் வெண்ணெயில் கலந்து 1 அல்லது 2 மண்டலம் சாப்பிட நாள்பட்ட காசம், இறைப்பிருமல், இரத்த காசம், கபக்காய்ச்சல்கள் உடனடியாக விலகும். முசுமுசுக்கை வேர் 120 கிராம், ஆடாதொடை வேர் 80 கிராம், திப்பிலி, சுக்கு, மிளகு வகைக்கு 10 கிராம், இலவங்கம் 2 கிராம் இவை அனைத்தையும் சூரணித்து 5 அரிசி எடை கருப்பு வெற்றிலையுடன் உட்கொண்டு பால் அருந்தி வர சுவாச உறுப்பு துப்புரமாகும். குறிப்பாக நுரையீரல் தொடர்பான அனைத்து விதமான நோய் தொற்றுகளும் குணமாகும். உறைந்த சளி வெளியேறும். இருமல், எண்புருக்கி நோய் உடனடியாக குணமாகும். சாற்றுடன் சம நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி வாரம் ஒருமுறை தலைமுழுக இறைப்பிருமல் என்று சொல்லக்கூடிய இசிவு அதாவது ஆஸ்துமா மற்றும் எண்புருக்கி தீர்வதுடன் கண் எரிச்சல், உடம்பு எரிச்சல் அனைத்தும் குணமாகும். 20 கிராம் வேருடன் 10 கிராம் முட்கா வேளை வேரை சிதைத்து 150 மில்லி பாலில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மாலை பருகி வர மிகையான சளி, தொண்டை கம்மல் ஆகியவை குணமாகும். பித்தகிருகிருப்பு. 4 கைப்பிடி அளவு முசுமுசுக்கை இலையை கொண்டு வந்து அம்மியில் வைத்து சொரசொரப்பாக அரைத்து அதை ஒரு பெரிய அடை போல தட்டி தலையில் வைத்து மணலை வறுத்து ஒரு துணியில் குட்டி மூட்டையாக கட்டி இந்த அடையின் மேல் வைத்து மண்டையில் சூடேற்றி உரைக்கும் வரை ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இந்த விதமாக 5 முறை வைத்து எடுக்க வேண்டும். 5 நாட்களுக்கு இவ்விதம் செய்து வந்தால் பித்த கிருகிருப்பு மாறிவிடும். நாள்பட்ட காசம், ஈழை, இருமல் மற்றும் நுரையீரல் தொடர்பான பல்வேறு நோய்களை குணமாக்க முசுமுசுக்கை இலையில் 2 கைப்பிடி அளவு எடுத்து 30 கிராம் நெய்யில் போட்டு வதக்கி ருசிக்காக சிறிதளவு உப்பு தூள் சேர்த்து காலையில் 1 பகுதியும் மாலையில் 1 பகுதியும் சாப்பிட்டு வந்தால் காசம், ஈழை, இருமல் மற்றும் சளி, சளியுடன் கூடிய இருமல், வறட்டு இருமல் இவை அனைத்துமே மிக விரைவில் குணமாகும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய இருமல், வறட்டிருமல் இவற்றிற்கு 1 கைப்பிடி அளவு முசுமுசுக்கை இலையை கொண்டு வந்து பாத்திரத்தில் போட்டு அதனுடன் சுக்கு, மிளகு, கற்கண்டு மற்றும் மஞ்சள் பொடி இவற்றையெல்லாம் போட்டு நன்கு காய்ச்சி குறிப்பாக 2 டம்ளர் தண்ணீரை விட்டு 1 டம்ளர் வரக்கூடிய அளவுக்கு அது சுண்டிய பின்பு அதை வடிகட்டி காலை மாலை என தொடர்ந்து பருகி வர அவை இருமல் எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் அவை விரைவில் குணமாகும். முசுமுசுக்கை இலை 1 கைப்பிடி, ஆடாதொடை இலை 1 கைப்பிடி, தூதுவளை இலை 1 கைப்பிடி அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து நன்கு கசக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு
இரண்டு டம்ளர் தண்ணீரை விட வேண்டும். கூடவே நாம் சுக்கு, மிளகு, திப்பிலி, பூண்டு, மஞ்சள் பொடி இவற்றையெல்லாம் நசுக்கி அது பாத்திரத்தில் போட்டு நன்கு காய்ச்சி, அதாவது ஒரு டம்ளர் வரக்கூடிய அளவுக்கு அந்த நீர் வற்றிய பின்பு அவற்றை நாம் இறக்கி அவற்றை வடிகட்டி, கடுமையான காய்ச்சல், அது எப்படிப்பட்ட வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்லை, டைஃபாய்டு, டெங்கு, மலேரியா பெருந்தொற்று, இப்படி எப்படிப்பட்ட காய்ச்சலுடன் கூடிய இருமல் மற்றும் இருமலற்ற காய்ச்சல், இப்படி எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு நாம் இந்த தேநீரை கொடுத்தோம் என்று சொன்னால் மிக விரைவில் அந்த காய்ச்சல் வந்து குணமாகும். முடக்கத்தான் இலையை கொண்டு இட்லி தோசை செய்து சாப்பிடுவதைப் போல முசுமுசுக்கு இலையை கொண்டு இட்லி தோசை செய்து சாப்பிட்டு மருத்துவ பலன் பெறலாம். அதுபோல் முசுமுசுக்கையை கொண்டு தேநீராகவோ அல்லது கஷாயமாகவோ தயாரித்து அவற்றை நாம் அதனுடன் கற்கண்டு சேர்த்து பருகி பலன் பெறலாம். பசுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் முசுமுசுக்கு இலையை சேகரித்து நிழலில் உலர்த்தி பத்திரப்படுத்தி வைத்து கொண்டால் வெயில் காலங்களில் அவற்றை நாம் இடித்து தூளாக்கி இதனுடைய சமூலங்களை நாம் பயன்படுத்தி பலன் பெறலாம். கிடைக்கக்கூடிய காலங்களில் அவற்றை சேமித்து வைத்து கொள்வதில் மிக சிறந்தது. இது கிராம உரங்களில் எல்லா இடங்களிலுமே கிடைக்கக்கூடியது. நாட்டு மருந்து கடைகளில் கூட முசுமுசுக்கு சூரணம் என கேட்டால் கொடுப்பார்கள். வாங்கி பயன்படுத்தலாம். பயன்படுத்தி நல்ல பலனை பெறலாம். முசுமுசுக்கை நுரையீரல் தொடர்பான அனைத்து நோய்களையுமே குணப்படுத்தக்கூடியது. ஆங்கில மருத்துவத்தால் கைவிடப்பட்ட பல்வேறு விதமான ஆஸ்துமா நோயாளிகளை நாம் முசுமுசுக்கினுடைய இலையை கொண்டு நாம் குணப்படுத்தி இருக்கின்றோம். முடியாதது எதுவுமே அல்ல. ஆஸ்துமா நோய் என்பது குணப்படுத்த வல்லது, முடியாதது எதுவுமே இல்லை. நாம் முசுமுசுக்கு சூரணத்தை தொடர்ந்து ஆஸ்துமா நோயாளிகளுக்கு கொடுத்து வருவதன் மூலமாக மிக விரைவில் வந்து ஆஸ்துமா நோயாளிகள் அந்த நோயிலிருந்து விடுபடுவார்கள். பசுமையாக கிடைக்கக்கூடிய காலத்தில் பசுமையாக பயன்படுத்தலாம். கிடைக்காத காலங்களில் அதனுடைய சூரணத்தை பயன்படுத்தி நாம் பலன் பெறலாம். ஆஸ்துமா நோய் என்பது குணப்படுத்தக்கூடியது. ஆஸ்துமா நோயாளிகள் நாம் ஆஸ்துமா நோயிலிருந்து நிரந்தரமாக குணப்படுத்தலாம். ஆஸ்துமா நோயாளிகள் தொடர்ந்து இந்த முசுமுசுக்கு இலையை பசுமையாகவோ அல்லது சூரணமாகவோ தொடர்ந்து பயன்படுத்தி வருவதன் மூலமாக அந்த ஆஸ்துமா நோயிலும் முற்றாக விடப்படலாம். நன்றி நேயர்களே, தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.